ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. வந்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அதுலேயும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், சூப்பராக ஒர்க் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம், நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி3 பிளேயர் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாட்டு காப்பி பண்ணுறப்போ அல்லது வீடியோ ஃபோட்டோஸ் காப்பி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மெமரி கார்டு, வந்து ஒரு கார் ரீடர் வேணும். அது போடுற மாதிரி ஒரு கார் ரீடர் வேணும். பட் அந்த கார் ரீடர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகப்பட்டது வாங்குவோம். பட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதம் ஒரு வருஷம் அவ்வளோதான், அதோட வந்து அது காலி ஆகிடும். இப்போ ஒரு கார் ரீடர்லேயே ஜஸ்ட் வந்து மெமரி கார்ட்ஸ் மட்டும் போடாமல் எல்லாமே எப்படி போட்டு யூஸ் பண்ணலாம், ஒரு மல்டி பர்பஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் இருக்க போகுது. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். செமையாக இருக்கு, உண்மையாக இருந்தாங்க, சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துருங்க. இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உள்ள இது என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஹப் 2.0 பிளஸ் கார் ரீடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹப்னா யூஎஸ்பி ஹப் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹப்பாகவும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து யூஎஸ்பி கார் ரீடராகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்டுடியோ இல்லை வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு சென்டர் அந்த மாதிரி வச்சிருக்கப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து இது ஒரு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நீங்கள் ஹோம் பர்பஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 320 ரூபா தான். பட் இதே பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு, அப் டு 500 ரூபீஸும் கூட இருக்கு. பட் நான் அதில் கரெக்டாக பார்த்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் வாங்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணுறேன். உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, வெளியே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் அண்ட் 4 போர்ட் யூஎஸ்பி ஹப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக அந்த அளவுக்குலாம் இதில் இதுக்கு எந்த ஒரு டிரைவரும் இல்லை, இதில் எந்த ஒரு டிரைவரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவே தேவை, ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே தான். தெரியும் என்ன போடலாம், பென்ட்ரைவ் அட்ட டைம்ல போடுற மாதிரி இருக்குது. நீங்க ஹார்ட் டிஸ்க்ல கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு மவுஸ் கீபோர்டு அப்புறம் வேற ஏதாச்சும் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து ஹார்ட் டிஸ்க் இதில் கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ன்னு போட்டிருக்காங்க. எம்எஸ்னா என்ன தெரியல, எஸ்டினா தெரியும், அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் அதுவும் தெரியாது. எஸ்டினா என்னன்னு தெரியல, பட் கேமராவில் அதை போடுவோம் சரிங்களா, அந்த எஸ்டி கார்டு போடுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ குட்டியாக கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த எம்எஸ்ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து நம்ம டிஎஃப் போடலாம், நம்ம மெமரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோனுக்கு போடுற மெமரி கார்டு, அதை நீங்கள் இதில் டேரெக்டாக போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா M2 கொடுத்துருக்காங்க, அது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, அந்த கார்டையும் இதில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது கம்பெனியே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹப் காம்போன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்கு ஒரு பிராண்டான ஒரு நேம் இன்னும் இது கொடுக்கல. ஆல் இன் ஒன் கார் ரீடர் வித் யூஎஸ்பி ஹப். நான் வந்து இதை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, அதாவது வந்து ஒரு செல்லர் ஒரு கடை பேர் தான் இருந்துச்சு, அது மேபி என்னமோ போட்டிருந்தாங்க. பட் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறாங்க என்ன கார்டு இதிலே போட்டிருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஜாம்போ வாலா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு செல்லர் தான் இதை வந்து செல் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா குஜராத்து. இதை நான் ஆர்டர் பண்ணி ஒரு 10 நாள் ஆச்சு, இப்போ தான் வந்துச்சு. ஓகே, குஜராத்லேருந்து இதை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஓகே, இதை வந்து இப்போ எவ்வளோ மீட்டர் ஒயர் வருதுங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஏன்னா இது எவ்வளோ மீட்டர் ஒயர் இருந்தால் தான் நம்ம பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒயர் எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க, குறை சொல்ல முடியாது. மற்றபடி இது டேமேஜ் ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, சூப்பராக இருக்குது, எங்கேயுமே இது வரைக்கும் அடி வாங்கலை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ மீட்டர், ஒரு 1/2 மீட்டர் வருது, 1/2 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் சிஸ்டம் பக்கத்துலேயே வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிஸ்டத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி இதோட டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஹப்பை இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். வா, கனெக்ட் பண்ணோடனே மாசா லைட்டில் எரியுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மை கம்ப்யூட்டரில் போய் ஏதாச்சும் டிவைஸ் டிடெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம், திஸ் பிசி போயிட்டேன். ஓகே, நோ, எதுவுமே டிடெக்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ட்ரைவ் வந்து இதில் ஃபஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகுது.
ஓகே, நோ ப்ராப்ளம், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இதே மாதிரி அடுத்த அதில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போயும் கனெக்ட் ஆகிடுச்சு. வந்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அதுலேயும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த யூஎஸ்பி ஹப் ப்ளஸ் கார் ரீடரை வந்து ஒரு அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்த்துட்டு அதோட ஸ்பீடு என்ன இது ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.